73 அவை அஞ்சாமை. கரேஜ் பிஃபோர் கவுன்சில்ஸ். அவையில் அஞ்சாமல் பேசுதல். நிறைந்த சொல்லாட்சியுடன் உளத்தூய்மை உடையோர் எந்த சொல்லை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்தலாம் என்ற நுட்பத்தை உணர்ந்து எந்த அவையிலும் தடுமாற்றம் இன்றி பேசுவர். அறிவுடையோர் அவையில் தாம் அறிந்த உண்மைகளை ஏற்கும் வகையில் எடுத்து கூற வல்லவர்களே படித்தவர்களாய் மதிக்கப்படுவர். போர்க்களத்தில் சண்டையிட்டு மடிவது எளிய செயல். ஓர் அவையில் எடுத்த கருத்தை அஞ்சாமல் விளக்குவது என்பது அறிய செய்யலாம். தாம் அறிந்தவற்றை கேட்போர் ஏற்கும் வண்ணம் அவையில் விளக்க வேண்டும். அறியாத புதிய செய்திகளை அறிந்தோரிடம் இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படை தத்துவங்களை விளக்கும் அளவை இலக்கண தத்துவ நூல்களில் தேர்ந்திருந்தால் மட்டுமே அவையில் எழும் எந்த வினாவையும் அஞ்சாமல் எதிர்கொள்ள இயலும். நெஞ்சில் வீரமில்லாதவன் கையில் வாளிருந்து பயனில்லை. அவையில் உரையாற்ற அஞ்சுபவன் தலையில் நூலறிவு இருந்து பயனில்லை. அவையில் பேச அஞ்சுபவன் பெற்ற அறிவு போர்க்களத்தில் நடுங்கும் பேடியின் கையில் உள்ள கூரிய வாளை போல் பயனற்றதே. நல்லறிஞர் நிறைந்த அவையில் நன்முறையில் பேசும் திறமற்றவன் பல நூல்களை கற்றுத் தேர்ந்திருந்தாலும் பயன் இல்லையாம். நல்லோர் அவையில் நடுக்கமின்றி பேச முடியாதவன் எவ்வளவு படித்திருந்தாலும் படிக்காதவனை விட தாழ்ந்தவனே. சொற்போருக்கு அஞ்சி உள்ளத்தில் உள்ளதை சொல்ல தவறுபவன் எவ்வளவு அறிவிருந்தாலும் இல்லாதவனாகவே கருதப்படுவான்.